நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. நேற்று மாத்திரம் கொரோனா தொற்றினால் 3 பேர் மரணம். வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து ஓர் நற்செய்தி. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. டிசம்பர் மாதத்திற்குள் தடுப்பூசியை அறிமுகப்படுத்த எதிர்பார்த்துள்ள அமெரிக்கா. அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் சூறாவளியாக வலுவடையும், வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான மேலும் 131 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சல்வேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பை பேணியவர்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 90 அதிகரிப்பு. இலங்கையில் COVID-19 வைரஸ் தொற்றுக்குள்ளான மேலும் 3 உயிரிழந்ததாக அரசாங்க தகவல் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. கொரோனா மரணங்கள் பதிவான பகுதிகள். ஹையன் துடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 86 வயதுடைய பெண் ஒருவர் நேற்று மரணமடைந்தார். கொழும்பு 15 மட்டக்குழி பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதுமிக்க ஆண் ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளார். கொழும்பு 14 பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதுடைய பெண் ஒருவர் நேற்று கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளார். வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஓர் நற்செய்தி. வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அரசாங்கத்தின் வேலை திட்டம் உள்வாங்கப்படாத பட்டதாரிகள் விண்ணப்பித்த மேன்முறையீட்டிற்கு அமைவாக தற்போது புதிதாக தொழில் வாய்ப்பிற்கு உள்வாங்கப்பட்டுள்ள பட்டதாரிகள் தொடர்பிலான பெயர் விவரங்கள் இணையத்தில் வெளியாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. மேல்மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களை தவிர ஏனைய அனைத்து பகுதிகளிலும் 3 தவணைக்காக பாடசாலைகள் நேற்று துறக்கப்பட்டன. பல பிரதேசங்களில் மாணவர்கள் வருகை குறைந்த அளவில் காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களை அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. புதிய பதிவுகளை ஆன்லைன் மூலம் மாத்திரமே மேற்கொள்ள முடியும் என குறித்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2019-2020 புதிய கல்வி ஆண்டிற்கான 41,500 மாணவர்கள் வரையில் உள்வாங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்திற்குள் தடுப்பூசி அறிமுகப்படுத்த எதிர்பார்த்துள்ள அமெரிக்கா. COVID-19 என அழைக்கப்படும் கொரோனா தொற்றினை இல்லாதொழிக்க தயாரிக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்திக்கான தடுப்பூசியினை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளதாக அமெரிக்காவின் சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இதுவரையில் 12,588,661 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 2,602,696 பேர் மரணித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 24 மணித்தியாலத்திற்குள் சூறாவளியாக வலுவடையும் அபாயம், வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. இன்னும் 24 மணி நேரத்தில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் சூறாவளியாக வலுவடையக்கூடும் என்று வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தின் பிராந்திய பொறுப்பாளர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். சூறாவளியினால் ஏற்படவுள்ள காற்றின் வேகம், கடுமழை, இடிமின்னல் தாக்கங்களிலிருந்து பொதுமக்களும் கடற்தொழிலாளர்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்தம் எதிர்வரும் 6 மணித்தியாலங்களில் தாளமுக்க வலயமாக மாற்றமடையும் சாத்தியம் உள்ளது. இது 24 மணித்தியாலங்களில் சூறாவளியாக மாற்றமடையும் சாத்தியம் உள்ளது.
எனவே மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவுற்றன. மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.